யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஆரம்பம் எனக்கு கிடைச்சது. சொல்லித்தாடா பார்க்க கை வேலை கண்பாக கை வேலதையோட பேசுறாரு. தண்ணியும் அடிக்கும் அடிக்கடி, நாங்க அடிக்கிறத சிலை கடிக்கும். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாண போண்டாவில் என்ற பகுதியில இருக்கிறோம். எனதுக்காக வந்திருக்கிறோம்னா வந்து இங்க உங்களுக்கு தேவையான சிற்பங்கள், நீங்கள் என்ன மாதிரி மனசுல நினைக்கிறீங்களோ அப்படியான சிற்பங்களை வந்து கைவடிவில் வடிச்சு தரக்கூடிய ஆக்கள் இங்கே. இப்ப நாங்க கண்ணில் காணாத சில சில விஷயங்களை கூட அவையில் வந்து சிற்பமா வந்து வடிச்சிருந்தவர், கலைகளை பயன்படுத்தி வந்து அவ்வளவு நுணுக்கமா செய்து கொண்டு வரணும். இப்ப இதுல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் வந்து அவையெல்லாம் செய்தவர். இப்ப அவையிலோட போய் கலை அந்த கல்யாண வீடுகளுக்கு வரவேற்புக்கு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று செய்து இல்லை, முன்னுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். அதை பார்த்து பார்த்து தான் செய்யணும். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் காஞ்சிடும், அதை ஈரப்படுத்தி ஈரப்படுத்தி பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணா வணக்கம். வணக்கம். ஒரு அறிமுகத்தோட தொடங்கோ. நான் வந்து மாணிக்கம் காந்தரவன், கோட்டாவில் அரசடி பிள்ளையார் கோயில் இருக்கிறேன். அரசடி பிள்ளையார் கோயில் ஒரு பெரிய கோயில். இப்போ என்னென்ன இந்த சிலை வடிக்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்தது? சின்னன்ல இருந்து இந்த கலைக்குள்ள ஒரு ஆர்வம். என்னால் ஏலும் பண்ணுறதை அங்கே அங்கேயே உணர்ந்து ஸ்கூல்லேயே உணர்ந்துட்டேன். அதுக்கு பிறகு அதே ஏஎல்ஐயும் செய்து கம்பஸ்டருக்கும் போய் இப்போ தொடர்ந்து இதே செய்து வந்தது. எந்த பல்கலைக்கழகம் படிச்சீங்க? ராமநாதன். எத்தனை வயசுல இருந்து இந்த இப்படியான சிலையை நீங்கள் செய்கிறீங்க சுயமா? சுயமா கம்பஸ்க்கு போன பிறகு தான் செய்ய தொடங்க. சுமார் எத்தனை சிலையில கிட்ட செய்திருப்பீங்க? இது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு 1.5 வருஷம் தான் நான் சொல்றேன். இதுக்கான படிமுறைகள் என்ன காணப்படுது? இதுக்கான படிமுறை என்ற இல்லை, இந்த சிலைக்கு சொல்றேன். இது வந்து ஃபைபருக்கு மாத்த போறோம், அதனால இதுக்கு வந்து நாங்க கிளேல செய்யறோம். கிளேல அதுன்ற கிளைகளுக்கு கிளேல வர்றதுக்கு முதல் அந்த கம்பிகளால் ஒட்டி அந்த உருவத்தை எடுக்கும். இந்த உருவத்தை எடுத்து போட்டு அதுல இப்போ நான் வந்து இந்த கிளே இந்தியா மிச்சப்படுத்தணும் பண்றதுக்காக கம்பியில இதுக்குள்ள கயிறு சுத்தி இதுக்கு உள்ளுக்க போதா தான் இருக்கு. அதுக்கு மேல கிளே போட்டிருக்கு. அப்ப அதனால கிளே மிச்சமாவது மற்றவங்க இந்த வெயிட் எல்லாம் குறையுது. வெயிட் வந்து இது ஃபுல்லா கிளே போட்டா இது அறந்து விழுந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கு. இப்ப கிளேல செய்து கொண்டிருக்கோம். அடுத்த கட்டம் இதுக்கு மேல இதை புரிச்சு போட்டு பிஓபி போட்டு பிஓபி போட்டு அதை கலட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் ஃபைபர் எல்லாம் நடக்கும். பிரதிமை சித்தம் சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்து அதே மாதிரி செய்யறது, அதையும் நாங்கள் செய்வோம். மற்றது இதெல்லாம் ஒரு அலங்காரத்துக்குரிய தான், இது ஒரு வரவேற்பு பெரிய சாமான். இப்ப என்ன பார்த்து நீங்க என்ன என்ன மாதிரி ஒரு சித்தம் கொண்டு போகணும்னா கட்டாயம் தருவீங்க? சரி, எத்தனை நாள் வருவீங்க? 30 நாளைக்குள்ள. 30 நாளைக்குள்ள ஒரு சிலையோட்டு தயிரம் வீட்டுக்கு விட்டாலும் வெட்டி பேசுறோம். இப்படி வேற வேற வகைகள், பூங்காக்களுக்குரிய சிலைகள், வீட்டு கார்டனுக்குரிய சிலைகள், மற்றது திருமண சேவைகளுக்கான பந்தல் சேவைகள், அது மணவரைகள் வர சித்தங்கள். இப்ப எல்லா சிற்பத்துக்கும் இப்படி இப்படித்தான் படிமுறை இருக்குமா? இதே எனக்கு தெரிஞ்ச முறை. இது வேற வேற இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல? இதே ஈஸியான முறை எனக்கு தெரிஞ்சு. குறிப்பா இங்க யாழ்ப்பாணத்துல நாங்கள் ஏதாவது ஒரு சிற்பம் ஒன்று செய்யணும்னா அவையில் சொல்லிக்கணும், இந்த அஜித்தான் இருக்கு இதுக்குத்தான் செய்து தருவோம், இந்த அஜித்தான் இருக்கு இதுக்குத்தான் செய்து தருவோம்னு சொல்லினோம். ஆனா இங்க வந்து இவையில் நாங்கள் கொடுக்குற ஒரு உருவத்தை அவையில் வந்து தாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு வடிவமைப்பை உருவாக்கி அதே வந்து சிலையா வடிச்சுதா. இது செய்ய எவ்வளவு நாள் ஆகுது? 25 நாள் ஆகுது. எத்தனை பேர் சேர்ந்து செய்யறீங்க? ஓட சாராக்கள் அவசரத்தை பொறுத்து இப்போ அவசரமாக தாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் 2-3 பேரை போட்டு கொஞ்சம் உபயோகப்படுத்தி போய் 20 நான் 25 நாளில் செய்வேன்டா நாட்டில் போட்டு ஒரு 10 நாள். புது வடிவமாக ஒரு அச்சு செய்தீங்கன்னா அந்த அச்சு அந்த விஷயத்துக்கு மட்டும் தானே பாவிப்படும், திருப்ப அதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இதுக்குரிய அச்சை இப்போ ஃபைபரில் அச்சு போட்டு எடுத்துட்டா நாங்கள் திருப்பி திருப்பி பாவிச்சுக்கோம். பிஓபியில் அச்சு போட வைக்கல, அது வந்து உடைச்சு தான் எடுக்க வேண்டியது. ஃபைபர் அச்சுக்கும் பிஓபி அச்சுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் காணப்படும்?
பிஓபி உடைஞ்சிடும், ஃபைவர்ல சினிமா ரிலீஸ் தன்மை இருக்கு, அது உடையாது. பிஓபி என்றது இந்த நாங்கள் சிலவுல அந்த பிஓபி கட்டு போடுறது வருத்ததுக்கு அது அதே பிஓபி தான் நீங்க என்ன கொஞ்சம் பயன்படுத்த. இது வந்து அவர் சொன்னது வந்து 6 அடி உயரத்துல வரணும், மற்றது பீடம் வந்து 20 இன்ச்ல வரணும், இந்த அளவை தான் அவர் தந்தது. இப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸ் எங்களுக்கு தர ஒரு போன்ல ஒரு போட்டோ தான் தெரியணும். இப்ப அத அந்த சைஸுக்கு நாங்க கம்ப்யூட்டர்ல மாத்தி எடுத்து இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்ற கணிப்பு கணிச்சு போட்டு அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கம்பிகளை ஒட்டி எடுத்துட்டு விலைய தொடங்கலாம். இப்ப ஒரு ஃபைபர்ல நாங்கள் ஒரு அச்சொண்டு எடுத்துட்டோம், அதுக்கு பிறகு அந்த வண்ணங்கள் திட்டுறது எல்லாமே வந்து நீங்க செய்து கொடுப்பீங்களா? எல்லாமே நாங்க செய்து கொடுப்பீங்க. இப்ப என்ன ஒரு வடிவம் மாத்தரைச்சோம்னா அதுக்கு சேர்ட்டுக்கு எல்லாம் எல்லாம் புரியும் புரியுமா? வந்த உடனே என்னால பாக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த மர வேலை சிற்பங்களும் கிடந்தது, அதுவும் செய்யறீங்களா? எல்லாமே 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 செய்யற இது மட்டும்தான் தொடர்ந்து வருங்காலத்துல செய்யற உங்களுக்கு உத்தேசம் இருக்கா, இல்லாட்டி புது புது வகையான சிலைகள்? அப்படி பாக்கல, நான் இதோட நிக்காம தொடர்ந்து செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அதோட புது புது விஷயங்களையும் உள்ளெடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல மெழுகு சிற்பங்கள் இப்ப பிரபலமாயி கொண்டு வரது, இப்ப கொட்டாயம் கொட்டாயம் உலகத்துல பிரபலமாயிருக்கு அந்த மெழுகு சிற்பங்கள். இவர மாதிரி மெழுகு சிற்பம் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, யாழ்ப்பாணத்துல அப்படி வந்து வைக்கணும் என்றா அப்ப இவற்றையாலதான் அது வழிபட போது போல இருக்கு. விளக்கு அதே மாதிரி தான் சிலிக்கன் சிற்பமும் அந்த விஷயங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அது ஸ்டார்ட் அதுக்கான மூலப்பொருட்கள் வந்து இங்க யாழ்ப்பாணத்துல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணத்துல இல்ல, கொழும்பு இல்லாட்டிக்கு வேற எங்க இருந்து வெளிநாட்டிலிருந்து செய்ய வேண்டிதான். இதுக்கான கற்கைகள் எங்க இருந்து நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருந்தது? யூனிவர்சிட்டில இருந்து ஒரு ஆரம்பம் கிடைச்சது, எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் கிடைக்கும், அதை வச்சு மேலும் வளர்றது எங்களுக்கு. இந்த கலை ரீதியா செய்ய வந்து சித்திரங்கள்ல வந்து கணக்கு ஈடுபாடு இருக்கும், அதுவும் செய்யற நீங்களா? அதுவும் இடக்கிட செய்து கொடுக்குறது கிடையாது. இப்ப ஓடருக்காரும் கேட்டா செய்து கொடுப்பீங்களா? நல்லா குறைச்சிட்டேன் இப்ப, அது பெருசா இந்த அளவுக்கு வேற என்ன பார்த்து வரைஞ்சுதான் கொண்டா கறி கொடுத்து. சிற்ப கலைகளுக்கு இப்ப போட்டி என்ன? இதை மாதிரி வேறையாக்கள் செய்யற மாதிரி இருக்கா? செய்யணும். இப்ப கந்தசில எப்படின்னா ஒரு பட்சில இருந்து 5 பேராவது வெளியேறணும். இப்பவே வெளியில போய் இந்த வேலையை தான் செய்ய போயிடணும். சில பேர் வேற வேலையில போகலாம். தொடர்ந்து 1 வருஷத்துலயும் வந்து கொண்டிருக்கணும். அதை விட படிக்காட்டி கூட அனுபவத்துல செய்யறாக்களும் இருக்கணும். இப்ப போட்டின்றது இருக்கு, அதுக்குள்ள நாங்கள் வரணும் வேண்டாம். எங்கட திறமையை காட்டு திறமையை வச்சு இதுக்கான சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இப்படியான சிலைகள் நீங்கள் செய்து வச்சு அதுகளை சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கா யாழ்ப்பாணத்துல? இப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் வர்ற ஓடரா செய்து கொண்டிருக்கேன், அதுக்கே டைம் காணல. அப்ப சந்தை வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த ஓடர் தந்தவரே நிறைய ஓடர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி இப்ப வேற வேற ஓடர்களும் வந்து கொண்டே இருக்கு, எனக்கு டைமும் தான் காணாம. இந்த பொருளாதார நெருக்கடியில உங்களோட மூலப்பொருட்கான விலை என்ன மாதிரி மாறி இருக்கு? 4 மடங்கு அதுல வந்து பொட்ஸ் ஐட்டம் இப்ப பொட்டலைகளுக்கு வைக்கிற மாதிரி பெரிய பெரிய பொட்ஸ் இப்ப கேட்கிற டிசைன்ல செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். இந்த விலையேற்றம் காரணமா அத நான் கொஞ்ச காலம் தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். என்னண்டா விலைகள் தீர்மானிக்கலாம இருக்கு, கடன் விலை நாங்களும் சொல்லல அது ஏற்றுக்கொள்ளலாம், ஒண்ணுமே செய்யலாம். விலையில் மூலப்பொருட்கான விலை கூட அதன் கடைசி உற்பத்தி பொருள் விலை கூடித்தான் ஆகும், இதுதான் விலை வேண்டுகோ என்ற மாதிரி தான் இருக்கு. பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரியான சில வேணும் செய்து தருவீங்களான்னு கேட்டா செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? கட்டாயம் இவரெல்லாம் விடிய காலமே தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறார். இவரான விட்ட தம்பி உதவி செய்து கொண்டிருக்கிறார். வீட்டிலேயே வந்து செய்யறபடியா வந்து பிரச்சனை இல்லை, அண்ணா வெளியில போற நேரம் தம்பி உதவி செய்வார், மாறி மாறி கொடுத்துருப்ப. நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே எல்லா விதமான இதுவும் செய்வீங்க? இதுக்கு என்னென்ன இதுக்கு பேருகள் இருக்கா? வேறுகள் என்ன என்ன தெரிய, சித்தப்பா தான் இருக்கும். சித்தப்பா தான் சேவ் பண்ணி ஆள் சொல்ற மாதிரி விலைய வச்சு வச்சு கொடுக்குறாங்க எங்கட வீட. இதான் அந்த மண், குளத்து மண்ணுன்ட்டு நாங்க சொல்றாங்க பாருங்க, இதான் அந்த மண். இது வந்து என்னன்னு சொல்றோமையா கிளே மாதிரி தான் இருக்கு, நல்ல பிசுபிசுப்பு தன்மை இருக்கு, எல்லாம் வந்து பதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மண்ணை பாருங்க எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு கல்லும் வந்து தேடி எடுக்கலாது, அந்த கையில அப்படியோ எடுக்க அப்படியோ ஒட்டிதான் வருது. இந்த மண்ணுகள் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறதாண்ணா? நீர்வளம். இது வந்து வேலுக்கு அப்படியோ பேக்ல வரும், இதை வந்து நூலால் அப்படியோ வெட்டி எடுக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கிளே மாதிரியே இருக்கு, இதுல நாங்க தேவையான இதால் செய்யலாம். ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கு ஏதாவது.
இது வந்து பூனா குட்டி, நாங்க செய்த பூனா. 240 கிலோ கிளையில இந்த யானை செய்திருக்கு பாருங்க. தம்பிட்ட கேட்டு நாங்க பழக போறோம் என்ன மாதிரி இந்த சிலையில் செய்யறாட்டு சொல்லித்தாடா. காதெல்லாம் இது கிளேலாம் வைக்கிறீங்க? கிளே தான் வைக்கிறது. உள்ளுக்கு எல்லாம் கம்பி வச்சு சும்மா அந்த பிஓபி அடிச்சு போட்டு சுத்தி வர அப்படியே போட்டு அதுக்கு மேல இத பூசிடுவோம். நான் இதை தள்ளி விடுத்துட்டேன்டா. தள்ளி விடுத்துட்டா இது எத்தனை நாள் உழைப்பு இந்த யானை? இது ஒரு 5 5 நாள் உழைப்பு. இனிமே எத்தனை நாள் உழைப்பு மிச்சம் இருக்கு? 5 நாள்ல முடிக்கலாம். 5 நாள்ல முடிக்கலாம். அப்ப இங்க சொல்லித்தவா உங்களுக்கு என்ன மாதிரி செய்யறான்ட்டு பாருங்க. நான் செய்யறேன் வச்சுங்க. அப்படி நான் இதுல கிளைய வைங்க. கையால கை கையால தான் செய்வோம். இப்படி இழுக்கும் யானை குண்டாயிருமே. நான் என்ற குண்டா தான் கருவியல் கொண்டு பாவிக்கிறதா இத பதப்படுத்துறாக்கு. அந்த ஏடிஎம் கார்டு தான் இப்படி கையால செய்யக்கே வந்து கையாளுக்கு இப்படி கீறுகள் வராது. கையாளுக்கு கீறு வராது. இது வந்து புள்ள பதப்படுத்தப்பட்ட மண்ணண்டபடியா கீறுகள் வராது. இதுக்கு இனி கால் வைக்கும். கால் வச்சு கால் டிசைன் எல்லாம் போடுவோம். இப்படி இதில் வச்சு இப்படி பட்டு கொடுத்தா அந்த டிசைனை போடுவேன். எங்களுக்கு இது அம்பையில கிளே மட்டும் வச்சு கொடுத்தாச்சு. எந்தெந்த இடத்துக்கு வைக்கணுமோ அதை வச்சு போட்டு சேவ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியும் அடிக்கணும் அடிக்கடி. நாங்கள் அடிக்கிறத கிளே கடிக்கணும். அது நாங்கள் கீழே அவனே சொல்றாரு. முடிச்சிட்டமாண்டா இந்த வேற்றுங்களுக்கு தெரியும். நீங்க முடிஞ்சா ஒருக்கா வந்து முடிக்கிற டைம் வந்து எடுத்து சொல்லுங்க. பாக்குறாக்கள் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி எப்படிப்பட்ட சிலையா இருந்தாலும் என்ன மெட்டீரியல் இருந்தாலும் என்னால செய்தறையிலும் எந்த சைஸ்ல இருந்தாலும் நீங்க அது ஒரு போட்டோவும் ஒரு 2 ஆங்கிள் 3 ஆங்கிள் இருந்த ஒரு போட்டோவும் அதுண்ட சைஸும் தந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க தர்றது சின்ன போட்டோவா இருக்கும் அதை கால்குலேட் பண்ணி உங்களோட சைஸ் எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி எங்களால் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க கேட்குற சிலையே உங்களோட கையில வாடிச்சு தருவினோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் விடைபெறனா உங்கள் அலெக்ஸ்.